கடலோளம் காப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய காணொலி, புதிய காணொலி முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் என்னுடைய பதிவுல ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜவ்வு எலும்புல இருக்க ஜவ்வு பிரிஞ்சிருச்சு, எலும்புல இருக்க ஜவ்வு வந்து பிஞ்சிருச்சு, இல்லை பசை ஊறாமல் போயிருச்சு, இல்லை தசை ரொம்ப பிடிக்குது, இந்த மாதிரி அதிகமாக சொல்லுவாங்க. யார்? ஆண்கள், பெண்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பேக் சைடில் சொல்லுவாங்க, இந்த ப்ரெக்னென்சி உமன்ஸ்லாம் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க இல்லைங்களா, சிசரியன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அதை போடுற ஊசினாலேயோ அந்த நரம்புகள், அந்த சர்ஜரி பண்ணும்போது நரம்புகள் வந்து வீக்காயிருது. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. என்னது? ஜவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மசில்ஸ் ரொம்ப இறுகிருச்சு, போன் வந்து கிராக் ஆன மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது இல்லையா. அதாவது ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்டது. இதுக்கு ஏதாவது மக்கள் மருத்துவத்தில் மருந்து இருக்கா? ஏன்னா சில மருத்துவமனைகள் போனால் சொல்கிறாங்க, சார் ஜவ்வு பிஞ்சிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை எலும்பு ரொம்ப தேஞ்சு போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை தசை ரொம்ப ஈரி போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படிலாம் சொல்கிறாங்களே. நாங்கள் சில நேரங்கள் வைத்தியங்களும் போகிறோமே, இயற்கை மருத்துவத்தில் கூட வைத்தியம் பண்ணுறோம், போய் வர்ம தெரப்பின்னு பண்ணுறோம், டான் தெரப்பின்னு பண்ணுறோம், அதே போல் அக்குபஞ்சர் பண்ணுறோம், அக்குபஞ்சர் ப்ரெஷர் பண்ணுறோம், சித்த ஆயுர்வேதிக் யுனானி ஹோமியோபதி எவ்வளோ மருத்துவம் பார்க்குறோம், ஆனால் அந்த ஜவ்வு சேர மாட்டேங்குது, தசை வந்து பிடிச்சிருச்சுங்கிறாங்க, மஜ்ஜையில் வந்து ரத்தமே ஊறவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அது ஜவ்வில் தேய்மானம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களே. இதுக்கு ஏதாவது மக்கள் மருத்துவத்தில் மருந்து இருக்கா அப்படின்ட்டு மக்கள் மருத்துவத்தின் சார்பாக பொடி மாதிரி நம்ம தயாரித்து கொடுக்குறோம். 100-100 கிராம் இந்த மாதிரி பொடி, 100-100 கிராம் இந்த பொடி. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த பொடி ஒரு 50 ml சுடுதண்ணி எடுத்துக்கணும், ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன், ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூனு, நான் இந்த பொடி அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 1 நிமிஷம் வந்து ஒரு பசமாக ரெடி பண்ணணும். அதை எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஜவ்வுகள் பிரிஞ்சிருக்கோ, வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்குதோ, இல்லை மசில்ஸ் இறுகி போச்சோ, இல்லை வந்து பசை உருளன்றாங்களே, இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, உதாரணமாக இடுப்பு பகுதி, முதுகில் இடுப்பு பகுதின்னு வச்சுங்களேன், மேல் நோக்கி தேய்ச்சி கொடுக்கணும், கீழேருந்து அப்படி அந்த பசையும் மேல் நோக்கி தேய்ச்சி கொடுக்கணும். ஷோல்டரில் ஒரு ப்ராப்ளம் மேல் நோக்கி தேய்ச்சி கொடுக்கணும், கழுத்தில் ஒரு ப்ராப்ளம் மேல் நோக்கி தேய்ச்சி கொடுக்கணும், காலில் வந்து பிரச்சனை ஜவ் பிரச்சனை மேல் நோக்கி தேய்ச்சி, முட்டியில் மேல் நோக்கி, அந்த மாதிரி நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும். நல்லா தேய்ச்சி கொடுத்து ஒரு 1/2 hour துணி படாமல் வச்சுக்கணும். இந்த மூலிகை நல்லா உள்ளே ஊடுருவி அந்த ஜவ்வில் நல்ல அந்த பசை உருவாகி அந்த ஜவ் வளர்ந்தது ஒட்டுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு கேள்வி வரும், சார் ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சு சார், ஒரு கிருமி விளையாடிக்கிட்டு இருந்தேன், இல்லை ஒரு பைக்கில் போனேன் அடிச்சு ஆக்சிடென்ட்லன்னு ஜவ் பிஞ்சிரு சார், இந்த ஜவ்வெலாம் இணைக்க முடியுமா அப்படின்னு? மூலிகை மருந்தானே, ட்ரை பண்ணுவோம், செட் ஆகிட்டா நல்லது தானே? ஏன்னா அலோபதியில் அவங்க மறுத்துறாங்களா, சில நேரங்கள் சில பேருக்கு செய்கிறாங்க, சில நேரங்கள் மறுத்துறாங்களா, அப்போ நம்ம மூலிகை வச்சு ட்ரை பண்ணி ஒருநாள் ஜவ் சேர்ந்துட்டா இல்லையா? எல்லா வயதுக்காரங்களுமே பயன்படுத்தலாம், இந்த வயது அந்த வயதுன்னு கிடையாது. ஏன்னா பிரச்சனை எல்லாருக்குமே இருக்காது, குறிப்பாக அந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையா வருது. ஏன்னா விளம்பரம் அந்த மாதிரி போடுறாங்கல்ல, 40 வயது பெண்மணியா நீங்கள், உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குமே, உடனே இந்த இதை குடிங்க அப்படிங்கிற விளம்பரம். எனக்கு எலும்பு தேய்மானம் வந்துருச்சு, எனக்கு ஜவ்வு பிரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு 40 வயது ஆயிடுச்சு, 30 வயது ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு நோய் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க மருந்து நிறுவனங்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ இயற்கையிலேயே நம்ம உடம்பை எப்படி ரெடி பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, சரி சர்ஜரி பண்ணிட்டோம், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க, இல்லை சர்ஜரி பண்ணி ப்ரெக்னென்சி டைமில் பண்ணிட்டாங்க டெலிவரிக்காக, இந்த மாதிரி மூலிகை வச்சு சரி பண்ணிக்கலாமே, இல்லை முட்டியில் ஏதோ சொல்கிறாங்க உங்களுக்கு வயசாகி போச்சு முட்டியில் ஜவ், மூலிகை வச்சு சரி பண்ணலாமே. கூடுமானவரையும் இயற்கை மருத்துவத்துலேயும் மூலிகை மருத்துவத்துலேயும் வீட்டு வைத்தியத்தில் முயற்சி பண்ண முடியும் சரிங்களா? அப்போ அது மூலமாக சரியாயிட்டால் நமக்கு நல்ல விஷயந்தானே. அப்போ எதுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அது இது ஜவ்வை நாங்கள் தைக்கிறோம், எதுக்கு அந்த ரிஸ்க்கு இல்லையா? அதனால் இந்த பொடியை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பசை மாதிரி போட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம், காலில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டிதான். இல்லை சார் எனக்கு அளவு பத்தாதுன்னா ஒரு 50 ml 100 ml மாற்றி 3 ஸ்பூனுங்கிறது 6 ஸ்பூனை மாற்றிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எந்த ஒரு பின்விளைவு பக்க விளைவு இல்லாத மருந்துகள் நம்ம வச்சுருக்கிறது எல்லாம் பாரம்பரிய மருத்துவம் தான், எல்லா வயதுகளும் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மூலையினுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஒரு ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி எலும்பு இந்த ஜவ்வுக்கான மருந்து எங்களுக்கு வேணும், இந்த வயது இந்த மாதிரின்னு ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, இல்லை விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அனுப்பி விட்டு எப்படி எடுக்கணும், இதுக்கான உணவு முறைகள் என்னென்னு எல்லாமே சொல்லிக் கொடுப்போம், சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து எழுதுங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.